மலர்ந்துள்ள 2022 ஆண்டை உலகவாழ் மக்கள் அனைவரும் சமய வழிபாடுகள் கலை நிகழ்வுகள் மற்றும் வான வெடிக்கையுடன் கோலாகலமாக வரவேற்றுள்ளனர். இலங்கையில் உள்ள வணக்கஸ்தலங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. மலர்ந்துள்ள 2022 ஆண்டை உலகவாழ் மக்கள் அனைவரும் சமய வழிபாடுகள் கலை நிகழ்வுகள் மற்றும் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக வரவேற்றனர். 2022 புதிய வருடமானது முதன் முதலாக நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரிலே உதயமானது. புது வருடத்தை நியூசிலாந்து மக்கள் கலை நிகழ்வுகள் வான வேடிக்கை என கோலாகலமாக கொண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள ஆலயங்களில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் புதுவருட சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. இதில் பெருந்திரளான பக்தாடியார்கள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொத்துக்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 2022 ஆண்டு புத்தாண்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தின் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ நிஜோத் குருக்களின் தலைமையில் மூலமூர்த்தியாகிய அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்று பின்னர் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றிருந்தன. அம்பாள் ஆலயத்தின் உள்வீதி வலம் வரும் நிகழ்வும் இடம்பெற்றது. வத்தலை குணப்பிட்டிய ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலயத்திலும் இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி அதிக அளவிலான பக்தாடியார்கள் இன்று பூஜைகளில் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு கடற்கரை திரு ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்தில் கிருபாகர குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. தலுபத்தை அருள்மிகு ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயத்தில் பிரம்மஸ்ரீ ரவீந்திர குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அமைதியான முறையில் நீர்கொழும்பு நகர மக்கள் கோவில் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. மலர்ந்துள்ள ஆங்கில புத்தாண்டினை மலேகவாழ் மக்கள் சமய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்றுள்ளனர். நுவரெலி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஹட்டன் ஸ்ரீ மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. விநாயக பெருமானுக்கு பால் தேன் நெய் இளநீர் உள்ளிட்ட பொருட்களினால் அபிஷேகம் செய்யப்பட்டு மேளதாள வாத்திய இசை முழங்க விசேட புத்தாண்டு பூஜைகள் இடம்பெற்றன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலானது உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாகும். தமிழகம் மாத்திரமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று இரவு முதல் ராமேஸ்வரம் வர தொடங்கினர். ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்தனர். பின்னர் ராமேஸ்வரம் திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பக்தர்கள் ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். திருப்பெரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு எமது அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் 2022 ஆண்டு ஆங்கில புதுவருட நல்வாழ்த்துக்களை முதலிலே பகிர்ந்து கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே இலங்கை தேசத்தில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைவருமே பலவிதமான இடர்பாடுகளை எதிர்நோக்கி துன்பங்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டு இருந்த காலம். இலங்கைக்கும் இது பொருத்தப்பாடுடையதாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே இனிவரும் காலம் இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு முதல் கொண்டு தொடர்ந்து வரும் காலங்களில் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பொங்க வேண்டும், சுபீட்சமாக
இன்பகரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். அத்துடன் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர் மீது அன்பு செலுத்த பழகுவோம். தனியொருவர் மீது அன்பு எவ்வாறு செலுத்துகின்றோமோ அதுபோலவே குடும்பங்கள் மீது அன்பு செலுத்தி வாழ்வோம், இனங்கள் மீது அன்பு செலுத்தி வாழ்வோம், நாடுகள் மீது அன்பு செலுத்தி வாழ்வோம். அதுபோல் தர்மம், தர்மம் தலைகாக்கும் என்று கூறுவார்கள். எவனொருவன் தர்மத்தின் மூலம் அந்த தர்மத்தையே நினைந்து இருக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக இன்ப வாழ்வு கிடைக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே அன்பினை மனதில் நிறுத்தி தர்மத்தை கடைபிடித்து வாழுவோம். தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியானது யாழ் மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றது. புதுவருட தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் வவுனியாவின் பிரதான கிறிஸ்தவ தேவாலயமான ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆலய பங்கு தந்தை தலைமையில் காலை நேரத்தில் விசேட திருப்பலி பூஜைகள் இடம்பெற்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு புதுவருடத்தை வரவேற்று சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன. இதன்போது வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த கிறிஸ்தவ மக்கள் விசேட ஆராதனைகளில் கலந்து கொண்டதோடு புதுவருட வாழ்த்துகளையும் உறவுகளுக்கிடையில் பகிர்ந்து கொண்டனர். தேவாலயத்தின் பாதுகாப்பு கடமையில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மன்னார் மறைமாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருவிழா திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் ஃபெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் ஃபெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள பல ஆலயங்களில் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள். இறை இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, இறைவன் தனது அன்பின் வெளிப்பாடாக புதியதொரு வருடத்தை கொடுத்துள்ளார். இந்த ஆண்டில் நீங்கள் அனைவரும் அனைத்திலும் நிறைவுற்று மகிழ்வோடும் உடல் நலத்தோடும் வாழ வேண்டுமென்றும், அனைத்து தொற்று நோய்களின் தாக்கத்திலிருந்தும் பொருளாதார பின்னடைவுகளிலிருந்தும் விடுபட்டு சுமூகமான வாழ்வு பயணத்தை தொடர இந்நாளில் உங்களை வாழ்த்தி ஆசி வழங்குகின்றேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைந்திடட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2021 ஆண்டு முடிவடைந்து தற்பொழுது புதிய ஒரு வருடத்தில் நாம் காலடைத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கோவிட் தாக்கத்தினால் பல உயிர் சேதங்கள், பல சிரமங்களை சந்தித்ததற்கு பிறகுதான் இந்த ஒரு புதிய வருடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களும் இறைவனுடைய நாட்டு பிரகாரமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே மனிதன் செய்யக்கூடிய தவறுகளினால்தான் உலகத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள் அனைத்துமே மனிதன் செய்யக்கூடிய தவறுகளினால்தான். எனவே மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாவரும் தவறு செய்யக்கூடியவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான்.
எனவே நாம் தவறுகளிலிருந்து மீண்டு வர வேண்டும். கடந்த வருடத்திலே செய்த தவறுகளையெல்லாம் நாம் மறந்துவிட்டு நாங்கள் இந்த புதிய வருடத்திலிருந்து ஒரு ஈடேற்றமான சௌபாக்கியம் நிறைந்த வருடமாக, அதே போல் நிறைய பரக்கத்துக்கள் அபிவிருத்திகள் நிறைந்த வருடமாக இந்த வருடம் மாறுவதற்கு நாம் இன மதம் என்று பாகுபாடு பார்க்காமல் எங்களால் முடிந்த வரைக்கும் இன்னொருவருக்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சத்தையும் தான தர்மமாக கொடுத்து முடியுமான அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக உலகத்திலே வாழ்ந்து எங்களுடைய நல்ல பண்புகளை மாற்றி இறைவனிடத்திலே நாங்கள் அதிகம் பிரார்த்தித்து அனைவரும் ஒற்றுமையோடும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தொஃபி செய்வானாக. வசலாம்.